மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்களா ஒரு சைனீஸ் அனிமி போடுங்க, அதுவும் நம்ம ஹீரோ ஜீரோலேருந்து ஓவர் பவரா மாறுற மாதிரி. இந்த அனிமையில நம்ம ஹீரோ ஜீரோலேருந்து ஓவர் பவரா மாறுவான், ஆனா அதுக்காக பண்ற அலப்பறலாம் இருக்க சொல்லி சிரிக்க முடியாது, அந்த அளவு இருக்கும். இது எல்லாத்தையும் முக்கியமா உள்ள வரப்ப லாஜிக்கை குழி தோண்டி போச்சிருக்கேன், ஏன்னா இதுக்குமே லாஜிக்னு ஒன்று இருக்காது, அதுக்கு பதிலாக விஷுவல் ட்ரிக்ஸ் தான் இருக்கும். நான் ரொம்ப லென்த்தா பேசுறேன்னு நினைக்கிறேன், சரி விடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வார் காட் சிஸ்டம் ஐ கேம்பிங் அண்ட் யூல சீசன் ஒன்ல எபிசோடு ஒன்று தான். சீனியர்லின் நெக்ஸ்ட் எபிசோடு வரையும் உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன். அப்புறம் நெக்ஸ்ட் எபிசோடு எங்க அது கிளிக் பண்ணுங்க தெரியும். அப்படியே ஒரு சிட்டில நீ இந்த மாடர்ன் வேர்ல்டுல தான் மறைஞ்சிருக்கியா, இதா வர அப்படின்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வர அங்கதான் நம்ம ஹீரோ இருக்கான். அம்மா கேக் சாப்பிட வேண்டிய நேரம் ஆயிடுச்சு, ஏன்னா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியான நாள், ஏன்னா நாளில இருந்து எனக்கு 18 வயசு, அதனால நான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டேன், உன்னோட பையனா நான் கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துக்கு போவேன். இப்படி பேசிட்டு இருக்கப்ப மணி 12 ஆயிடுது, ஐயா எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் யாராலும் என்ன தடுக்க முடியாது. அப்படி டோருக்கு பின்னாடி ஒரு குரல் கேட்க, உள்ள யாராச்சும் இருக்கீங்களா, உள்ள இருந்தீங்க நான் கதவை தொடங்க. அந்த குரல் கேட்ட அடுத்த சைண்டு மொத்தமும் கிளிச் ஆக நம்ம ஹீரோ ரொம்ப பயப்படுறான். கொஞ்ச நாளாவே இளைஞர்கள் திடீர் திடீர்னு காணாம போயிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியல, எனக்கு தெரியும் நீ பயப்பட மாட்டேன், ஏன்னா உனக்கு நல்ல கான்பிடன்ஸ் இருக்கு. அப்படி நம்ம ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் ஐஸ் யூஸ் பண்ணி வில்ல யார் இருக்கான்னு பாக்க, ஓ நீ ஸ்பிரிச்சுவல் ஐஸோட பிறந்தவனா, ஏன் சொல்றேன்னா உன்னோட எபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. பயந்த நம்ம ஹீரோ என்னன்னா போலீஸ் கால் பண்றான், உன்னால முடியாதுன்னு உதவிக்கு ஆளுங்களை கூப்பிடுறியா, நல்ல முயற்சி தான். அடுத்து என்ன கதை படிச்சுட்டு உள்ள வர, ஒரு வழியா நான் உன கண்டுபிடிச்சிட்டேன், உனக்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், யார் ஏன் நீ வந்ததுல இருந்து நீயே பேசிட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோ அவர் டெலிபோர்ட் பண்ண அந்த மொத்த சிட்டியும் டக்குனு ஒரு ஃபிளாஷ் ஆகுது, நம்ம ஹீரோ கண்ணு முடிச்சு பார்த்தா வானத்துல பறந்துகிட்டு இருக்கான். ஆமா இது என்ன இடம், அது கவரோ, இதான் மோடல் வேர்ல்டுக்கு ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு நடுவில் உள்ள எல்ல, அதோட உள்ள இங்க உள்ள சிஸ்டத்தை நீ அப்செட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இனிமே நீ ஸ்பிரிட் வேர்ல்டுல தான் வளர போற. அடுத்த செகண்ட் ஆக்டிவேட் வார் காட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஓவர் பவரான பவரை கொடுக்க, யூ என்ன எல்லாத்தையும் திடீர் திடீர்னு பண்றீங்க, முதல்ல நீங்க எல்லாம் இன்ட்ரவ்ஷன் கொடுத்து பேச மாட்டீங்களா, அதுக்கு அவரும் நீ ஹெவன்ஸ் பத்தி ஆன்லைன்ல இருக்கிற நாவல்ஸ் எல்லாம் படிக்க மாட்டியா, ஏன்னா அந்த மாதிரி நாவல் எல்லாம் மெயின் ப்ரொடாகனிஸ்ட் நிறைய பேர் சீட் பண்ணுவாங்க, சரி உடைய நான் பாத்துக்கிறேன். அப்படி அந்த பவர் நம்ம ஹீரோ கொடுக்க ஒரு புதுசா கம்ப்யூட்டர் வாய்ஸ் கேக்குது, பாடி மொத்தத்தி ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்கேன், ஃபியூஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்ப வார் காட் சிஸ்டம் அலைலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப அதுவும் முடிஞ்சிச்சு. ஆமா இது என்னது, இது என்னோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர், ஸ்பிரிட் வேல்ட்ல இருக்க ஜூஜூ டாப் மேஜர் அகாடமியால கல்டிவேஷன் பத்தி படிக்க போறேன். அப்ப நான் இனிமே ஸ்பிரிட் வேல்ட்ல தான் இருக்க போறேனா, நான் திடீர்னு இப்படி பண்றதுனால உனக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பாரு, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அடுத்து நம்ம ஹீரோ நான் இதை ஏத்துக்கிறேன், நான் இனிமே இந்த ஸ்பிரிட் வேல்ட்ல இருக்கிறேன், நீ இவ்வளவு கியூ கார்டு டிசைட் பண்ணுவா நினைச்சு கூட பாக்கலாம், என்ன மோல்ட் வேல்ட பொறுத்தவரை எனக்கு கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஐ மீன் யாருமே இல்ல, அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு கவலை பண்ணும், அதுக்கு அவரும் ஒரு வழியா என்னோட மிஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் லீன், இதுக்கப்புறம் உன்னோட ஜேர்னில கஷ்டமான நிறைய முடிவுகள் வரும், அதுவும் சாதாரண மனுஷங்களுக்கு. யோ இனியா கஷ்டம்னு சொல்ற, ஏய் நான் சொல்லுவது உனக்கு புரியலையா, இந்த அகாடமியில அழகழகான பொண்ணுங்களா இருக்கு, நீ அங்க போனவனே உன்னோட பார்ட்னர் ஒண்ணு தேடி வந்துருவா. அடுத்து நம்ம ஹீரோ மனசுல பட்டாமுச்சா இருக்குது, ரொம்ப நன்றி அண்ணாத்த, சரி சரி அந்த லெட்டரை பிடிச்சிட்டே அந்த கேட்டுக்குள்ள போ, அப்படி போனீங்கன்னா நேரம் உன மேஜர் அகாடமியில போய் விட்டுரும், உன்னை பாக்குறப்ப உன்னோட முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரியுது, கண்டிப்பா இந்த வேர்ல்டுல நீ ரொம்ப ஃபேமஸ் ஆவ. அண்ணாத்த போறதுக்கு முன்னாடி எதுக்கு என்ன தேர்ந்தெடுத்தீங்க சொல்லிட்டு போங்க, அதுக்கு அவர் மனசுக்குள்ள ஒரு வழியா ஒண்ணுத்துக்கு உதவாத உருப்படி தள்ளி விட்டுட்டான், இனிமே நான் ஃப்ரீ தான், ஒருவேளை அவர் என்ன ஏமாத்திட்டாரா, இருந்தாலும் நான் இப்ப இருக்கிறது ஸ்பிரிட் வேல்ட்ல. இவ சந்தோஷப்பட்டு இருக்கப்ப ஹீரோட பாக்கெட்ல இருந்து ஒண்ணு வெளில வருது, நான் ஸ்பிரிட் சிஸ்டம், உங்களை நான் தான் கைட் பண்ண போறேன், அதோட நான் என்னோட ஹோஸ்ட்டுக்கு மட்டும் தான் தெரிவேன், ஷாக் ஆகுது, நீங்க என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க, அப்பதான் மத்தவங்க கவனம் உங்க மேல வராம இருக்கும். அப்படி ஹீரோ முன்னாடி ஒரு ஒளிவட்டம் வர, ஆமா அது என்னது, அதுக்குள்ள ஒரு கல்டிவேஷன் ஹியூமன் இருக்காங்க, நீங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா, என்னது நான் ஹெல்ப் பண்ணணுமா, ஆமா நேர கை நீட்டீங்கன்னா அந்த எனர்ஜி உங்களுக்குள்ள வந்துடும், நம்ம ஹீரோ அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ண அதுக்குள்ள இருந்து ஒரு அழகான பொண்ணு வெளில வரா, வந்த உடனே நம்ம ஹீரோட நெஞ்சில நிக்க, எஸ்கியூஸ் மீ நீங்க தான் என்ன காப்பாத்தினீங்களா, ஆர் யூ ஓகே அப்படின்னு அவ கேட்க, நம்ம ஹீரோவை பார்க்க, இந்த பொண்ணு பார்க்க செம கியூட்டா இருக்கா, உங்களுக்கு எங்கச்சு காயமாச்சா, ஆ லைட்டா, அப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இல்ல பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு கையை கொடுக்க, அந்த கம்ப்யூட்டர் என்னன்னா ஹோஸ்ட் புதுசா கான்டாக்ட் பண்ணிருக்கனால அவங்களோட இதுல இருந்து நாங்க அப்கிரேட் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு சிஸ்டம்ல கிஃப்டா ரேண்டம்லி ஸ்கில் கொடுத்துருக்காங்க, என்னது ரேண்டம்லியா, அப்படி நம்ம ஹீரோக்கு காஸ்டியூம் வர, ஆமா இது என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது டிரான்ஸ்ஃபார்ம் சஸ்பென்சஸ், எனக்கு வாயிலே நுழையில, நான் ரேண்டம்லி டிசைடுன்னு வச்சாரேன், திடீர்னு பேர் கேட்டா நான் எங்கெல்லாம் போவேன், ரேண்டம்லி டிசைடு ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்கு, சீனியர் உங்களோட பேர் என்ன, அதோட நீங்க எந்த ஃபெயிலியர் செட்ல இருந்து வரீங்க, சரி என்னோட பேரு ஷூ ஷால்லான், நான் ஃபெமிலியன் ஃபேட் செட்ல இருந்து வரேன், என்னோட பேரு லீன், நான் ஹாண்டோ கிண்டத்துல இருந்து வரேன், நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த செட்ல இருந்து வரல, என்னது ஹாண்டோ கிண்டமா, அது மாடல் வேர்ல்டல உள்ள இடம் தானே, அதோட நான் இதை எப்படி யூஸ் பண்றது, நான் நினைச்சேன் உன்ன லெவல பார்க்க முடியாத பையன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு இருக்குன்னு, அப்படின்னு ஏதாச்சும் பிரச்சனையா, இல்ல என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, அதை நான் மறக்கவே மாட்டேன், அது கூட நம்ம ரெண்டு பேரும் சேம் கிளாஸ் தான், ஜூனியர் சீனியர், ஏய் நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் உனக்கு தெரியுமா, அப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன், அப்படின்னு அவ கூட்டிட்டு போக டக்குன்னு அந்த கம்ப்யூட்டர் வந்து ஹோஸ்டுக்கும் ஷூ ஷாலான் கிடையே ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகுது, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வர ஜூன் ஜூ மேஜர் அகாடமியாவ ஹெவலின் அலைன்ஸ் தான் நிறுவனாங்க, அதோட இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல கல்டிவேஷன் பண்ற புனித இடமே இதுதான், சொல்ல போனா இந்த முழு அகாடமியாவே வானத்துல மிதந்துகிட்டு இருக்கு, அதோட இது 40,000 கிலோமீட்டர் சதுர அடியை கொண்ட பெரிய பரப்பளவு, இதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறான், நான் இருந்த இடத்தோட இது ரொம்ப பெருசா இருக்கு, அதே நேரத்துல வானத்துல தான் பறந்து போயிட்டு இருக்கு, உங்களோட ஸ்பிரிச்சுவல் நர்வஸ் லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களாலையும் ஸ்வாட் மேல ஏறி பறக்க முடியும், இருந்தாலும் உங்களோட பாக்குறப்ப கண்டிப்பா அதை சீக்கிரமா பண்ணிடுவீங்க நினைக்கிறேன், நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இது சயின்ஸுக்கும் அப்பால் பட்டது,
அதேத்துல அங்க அழக அழகான பொண்ணுங்க போக அண்ணத்தை சொன்னதெல்லாம் உண்மைதான். ஓ அதுவா, அது பறக்குறது, அது நம்மளாலேயும் முடியும். அதேத்துல அங்க பாக்க எல்லாரும் கிளாஸ் ஒன் கிளாஸ் ஒன் கிளாஸ் ஒன் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வர, இது கிளாஸுக்கான டெஸ்டா? ஆமா. அப்படின்னா உள்ள இருக்கிற தவக்கலை அடிக்கணுமா? கிட்டத்தட்ட சரிதான், ஆனா அது வேற மெத்தடு. நம்ம என்ன கிளாஸ் போகணுமோ அதை எல்லாத்தையும் அந்த மோனலி தான் செலக்ட் பண்ணும். இந்த இடத்தோட மொத்த எனர்ஜி இதுக்குள்ளதான் இருக்கு. அதோட இதுதான் மேஜர் அகாடமியில தல சிறந்த பொக்கிஷம். இந்த இடத்துலதான் 10,000 மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிரிப்பாங்க. இந்த 10,000 பேரோட கல்டிவேஷன் பேச பொறுத்து 100 கிளாஸுக்கு இடம் பிரிப்பாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு மனசு உடஞ்சிருது. நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இல்ல நான் நம்புறேன், அடுத்த ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி வெளில வருது. கிளாஸ் ஒன்னு இன்னியா வந்த உடனே 9th ஸ்டேஜ்ல உள்ளவன காமிக்கிறீங்க. அதெல்லாம் அது அப்படிதான், அவன் மட்டும் சேர்ந்தானா? நான் அதை ஒத்துக்கிறேன். அடுத்து ஷுவானியன் ஷென் அப்படி வந்தவனா ரெக்கமெண்ட் லெட்டரை காமிக்க. இது காட் ரெக்கமெண்டேஷனா? அதோட அவர் பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு. வருஷத்துக்கு ஒரே ஒரு வடிதான் இந்த மாதிரி காட் ரெக்கமெண்டேஷன் வரும். அப்பனை இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனவனதான் இருப்பான். ஏன்டி இதே மாதிரி இருக்கு, இது அவ்வளவு பெரிய விஷயமா? ஏ என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்க? இல்ல அவன் ரொம்ப அழகா இருக்கான். வருஷத்துக்கு ஒரு வடிதான் இந்த மாதிரி காட் ரெக்கமெண்டேஷன் வரும். இந்த மாதிரி ரெக்கமெண்ட்ல வரவங்க மட்டும் தான் ரொம்ப ஜீனியஸ் இருப்பாங்க. அப்பனா நானுமா? ஆமா, என்ன அவ்வளவு பெரிய டெலிபோர்டேஷன் போர்ட்டலே அசால்ட் நீ ஓடுத்துருக்க. அதோட என்னாலேயே உன்னோட லெவல பார்க்க முடியல. நான் நிச்சயமா சுரன், நீ ஒரு ஜீனியஸ் தான். அதே நேரத்தில் அவனோட பவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு. நீ கிளாஸ் ஒன்னு செலக்ட் ஆயிட்ட. இவன் என்னோட அப்பாவோட பவருக்கு ஈக்குவலா இருக்கான். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆயிடலாம். அதே நேரத்தில் இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்க. நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும், ஏன்னா நாவல்ல வர மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஆனாலும் ஆகலாம். சரி ஷோலன், உன்னோட லெவல் என்ன? என்னோட லெவலா? அடுத்து ஷூ ஷோலன் வரலாம். கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல தான் இருப்போம். இப்படி சொல்லிட்டு அவங்க போய் அதுல கை வைக்க, அவரோட பவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நீ கிளாஸ் ஒன்னுக்கு செலக்ட் ஆயிட்ட. சீனியர்லின் உங்களுக்காக நான் கிளாஸ் ஒன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஏய் யார் அவன்? இவங்களே இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுறாங்க அவன்கிட்ட. அப்பனா யாரா இருந்தாலும் கிளாஸ் ஒன்னுக்குள்ள நுழைய முடியுமா? அடுத்தது அலின். என்னது நானா? நான் இதுக்கு முன்னாடி கல்டிவேஷனே பண்ணது கிடையாது. அதோட என்னோட லெவல் எனக்கு தெரியாது. நான் எல்லாத்தையோட முக்கியமா ரொம்ப அழகா தெரியணும். அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்க்ரோல எடுக்க. என்னது காடோட ரெக்கமெண்ட் லெட்டரா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னது இவன்ட்டி ஒண்ணு இருக்கா? அப்பனா நான் யாருக்கு இது பண்ணணும்? அப்படியே அந்த ரெக்கமெண்ட் லெட்டர் எடுத்து பார்க்க. என்னது மாஸ்டர் லூவோட ரெக்கமெண்டேஷன் லெட்டரா? என்னது மாஸ்டர் லூவா? நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இதை பாக்குறேன் அப்படின்னு பின்னாடி இருக்க எல்லாரும் ஆலப்பற பண்றானுங்க. என்னது மாஸ்டர் லூவா? அவரை கடவுளாலே அழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே. அப்பனா என்னோட பவர் எந்த லெவல் இருக்கு இல்லையே அப்படின்னு எல்லாரும் கூச்சல் போட ஆரம்பிச்சாரானுங்க. அந்த கேரக்டர் பயலுக்கு இவ்வளவு மரியாதையா? நான் ஹை லெவல்ல இருக்கிறது தெரிஞ்சுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை போய் முடியும். அப்படி இவரும் நம்ம ஹீரோட லெவல பாக்க ட்ரை பண்ண அவராலேயும் முடியல. எனக்கு வந்த சோதனை. இவங்க தான் மேஜிக் இன்ஸ்ட்ரக்டர் மிஸ் யூயின். நீ என்ன மிஸ்டர் மின்யூவான்னு சொல்லி கூப்பிடலாம். நான் என்னத்தை டீச் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அது வந்து நீங்க ஸ்வாட் வச்சிருக்கனால கண்டிப்பா இங்கிலீஷ் டீச்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நான் நியூமராலஜி பத்தி சொல்லி கொடுக்குறேன். மறுபடியும் இவர் அவரோட பவர் யூஸ் பண்ண, நீ ஒரு மிராக்கள், கண்டிப்பா இந்த ஸ்பீட் வழியை கதியலங்க வைப்ப. இதை கேட்டு எல்லாருமே ஆரவார போட நம்ம ஹீரோ அந்த கல்லூல கையை வைக்கிறான். ஆடிசன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பவர் ரிலீஸ் ஆகுது. லின் ஜீரோ ஸ்டேஜ் கிளாஸ் ஒன் இவன் இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஸ்கோர் எடுத்திருக்கான். கடந்த 1,00,000 வருஷத்துல முதல் முறையா கிளாஸ் ஒன்னுக்கு செலக்டா இருக்கான். இது ஹிஸ்டாலிக் மூமெண்ட், அதனால எல்லாரும் இவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தா கழிவு கழிவு ஊத்துறானுங்க. ஜீரோ ஸ்டேஜ்ல உள்ள எதுக்கெல்லாம் கிளாஸ் ஒன்னுக்கு போட்டீங்க? என்னோட கணிப்பு தப்பாவல. அடுத்து என்னோட நியூராலஜி கிளாஸ் தான், சீக்கிரம் வந்துரு. சரி அடுத்து லியூ டாபோ அப்படி நம்ம ஹீரோ அவன் கிளாஸ் பண்ணி போக மறுபடியும் அந்த கம்ப்யூட்டர் வருது. ஹோஸ்ட் இவன் உங்களை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வெறுக்கிறான், வேணா அவனோட மனசை மாத்துறதுக்கு வேணா ஐடியா தட்டா. ஏ சொல்றா அவன் உங்களை அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க நம்ம ஹீரோ வந்து அவள்கிட்ட சாரி கேட்கிறான். நான் இதுக்கு முன்னாடி கல்டிவேஷன் பண்ணது கிடையாது. லோவர் தேர்ட் ஸ்டேஜ் 100th கிளாஸ் அதை கிட்டுடியோ ஹீரோ மேல சரி கிடப்பா வரான். அவன் எத்தனை வருஷம் ட்ரைனிங் எடுத்தான்னு தெரியுமா? அவனாலேயே முடியல. வேற ரெக்கமெண்ட் லெட்டர் வச்சு நீ இவ்வளவு வந்துட்ட அப்படின்னு எல்லாரும் மாறி மாறி கழுவுறானுங்க. அதே நேரத்தில் இன்னொருத்த என்னன்னா, மிங்யுவான் இதை உங்களால திருப்பி எடுத்துக்க முடியுமா? ஏன்னா இந்த மாதிரி எங்களை கிளாஸ் பிரிக்கிறது நியாயமே இல்ல. மோனலித் எப்பயுமே எந்த தப்பும் பண்ணாது. அது ஒரு முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்பனா நான் லீன சேலஞ்ச் பண்றேன். ஏன்டா இதை கேட்கறத விட அவன்கிட்ட கேளு, ஏன்னா அது அவனோட விருப்பம். இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஏன்டா இங்க வந்து டக்குனு கம்ப்யூட்டர் வந்து வார்னிங், முதல்ல இங்க எடுத்துக்கிட்டு ஓடிடுங்க. பழமொழியில என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு சண்டை போனோம் இல்லன்னா ஓடி போயிடணும். அடுத்த இவன் ஹீரோ கூட்டிட்டு ஓடியாரா? உனக்கு கல்டிவேஷன் தெரியாதா? நான் தெரியாதாம ரொம்ப இது பண்ணிட்டேன், கவலைப்படாத, இதுக்கப்புறம் நானே உனக்கு ப்ரொடெக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் ராத்திரி நம்ம ஹீரோ அவனோட ரூம்ல படுத்து வந்துட்டு இருக்க, மறுபடியும் கம்ப்யூட்டர் வருது. ஏன் உங்களை அங்கிருந்து ஓட சொன்னா? அவன் உங்களோட ரொம்ப பவர்ஃபுல்லா தெரிஞ்சான். சிஸ்டம் இதுக்கு ஏதாச்சும் வேற வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு, உங்களால உங்களோட லெவல் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம ஹீரோவும் ஏதாவது ட்ரை பண்ண, நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு புரியுது, ஆனா அதுக்கெல்லாம் இப்ப வாய்ப்பு இல்ல அப்படி நம்ம ஹீரோ அந்த சிஸ்டர்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் ஒண்ணா பாக்குறான். இது யாரையா எழுதுனது? ஏதோ ஒரு நல்ல மனசுக்காரன் தான் எழுதிருக்கான்னு நினைக்கிறேன். அதுல 10 தண்டால எடுக்கணும்னு போட்டுருக்க. நம்ம ஹீரோ 10 தண்டால எடுக்கிறான். எடுத்த செகண்ட் உங்களோட கார்கோரி லெவல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு. அப்படி சொல்லிட்டு அவனோட பவர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுது. இப்ப ஹீரோவால ஒரு விரலையும் தண்டால எடுக்க முடியும். அடுத்த கொஸ்ட் கூட இன்னும் 10 புஷ்அப் எடுக்கணும். அப்பனா சரி, நம்ம ஹீரோ விடாம புஷ்அப் எடுக்க, இப்ப நீங்க செகண்ட் ஸ்டேஜ்க்கு போயிட்டீங்க. அப்பனா அடுத்த கொஸ்ட் இன்னும் 10 நம்ம ஹீரோ விடாம எடுக்க, 3rd ஸ்டேஜ் முடிஞ்சு 4th ஸ்டேஜ்க்கு 10 of power 10 எடுக்கணும். என்னது 10 பில்லியனா? அது எடுத்து முடிக்கிறதுக்கு 1000 வருஷம் ஆகும். அப்ப உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் வேணுமா? ஏய் இத நீ முன்னாடியே சொல்லிருக்கணும். அகாடமியில உள்ள எல்லா ஸ்டூடண்ட்ஸும் உங்களை வெறுக்கறாங்க, ஆனா உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த அகாடமியில ஒருத்தங்க இருக்காங்க. எப்படி எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு அவள்கிட்டயே கேக்கலாம். ஏது அந்த சவுலின்லாம் சொல்ற? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளில வந்து காத்து வாங்கிட்டு இருக்க, திடீர்னு யாரோ ஒருத்த வந்து அட்டாக் பண்றான். அப்படி அட்டாக் பண்றதோட இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ கைஸ் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு மறக்காம லைக்ல காமிங்க. அப்பதான் நான் அடுத்த எபிசோடு போறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். நம்ம ஹீரோ ஒவ்வொரு கஷ்டம் முடிக்கிறேன்
அடிக்கிறப்பதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோட பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சு நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட தான் தெரியும். ஆனா ஒவ்வொரு கொஸ்டும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதெல்லாம் சொன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க. சரி விடுங்க, அதெல்லாம் அடுத்த எபிசோட பாக்கலாம். பை, சி யூ, டேக் கேர், பை, லவ் யூ ஆல், சி யூ அகைன்.